ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது அமமுகவினர் செருப்பு வீசியதாக தற்போது புகார் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இன்று காலை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது அமமுகவினர் செருப்பு வீசியதாக தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. டிடிவி தினகரின் தூண்டுதலின் பேரில் அதிமுகவினர் மீது அமமுகவினர் செருப்பு மற்றும் கற்கள் வீசியதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய போது அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது அமமுகவை சேர்ந்தவர்கள் காலனி வீசி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக நிர்வாகி மாறன் என்பவர் சென்னை அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பிலும் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சசிகலா சார்பிலும் தனித்தனியாக வந்து அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார்கள். இதற்கிடையில் முதலில் அதிமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்துவதற்காக போலீசார் அனுமதித்திருந்தார்கள். ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த அண்ணா சதுக்கம் காவல் நிலையம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் திரண்டிருந்தனர். அதே போல உழைப்பாளர் சிலை அருகேவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் திரண்டிருந்தனர். அப்போது இரு எடப்பாடியை டிடிவி தரப்பினர் ஒழிக என்றும் அதே போல எடப்பாடி தரப்பினர் டிடிவி தினகரன் ஒழிக எனவும் மாற்றி மாற்றி கோஷம் எழுப்பி கொண்டிருந்தனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வந்த காரில் ஒரு காலணி வந்து விழுந்தது. அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அதிமுகவை சேர்ந்த சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த சுதாகர் என்ற தொண்டர் ஒருவரும் தாக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி மேலும் 2 அதிமுக தொண்டர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டத்தைச் சேர்ந்த மாறன் என்பவர் தற்போது அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதாவது டிடிவி தினகரன் தூண்டுதலின் பேரிலேயே கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அதே போல இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த டிடிவி தினகரன் தூண்டுதல் பேரில்தான் இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எனவே டிடிவி தினகரன் உள்ளிட்ட 100 பேர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் தற்போது மயிலாப்பூரை சேர்ந்த மாறன் என்பவர் புகார் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி செந்தில். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அமமுகவினர் மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.